Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. எம் சக்தி வேலி இயக்கத்தில் பரத், கே எஸ் ரவிக்குமார், வாணி போஜன் நடிக்கும் மிரல் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். பேரறிவாளனை விடுதலை செய்வதற்கு முன்னதாகவே இந்த வழக்கின் தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும் என்று நான் உறுதியாக கூறிக்கொண்டிருந்தேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மாநில அமைச்சரவை ஒரு முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்பினால் அதை ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்துதான் ஆக வேண்டும். இவ்வளவும் இருந்தும் இந்த வழக்கில் வேண்டுமென்றே அவர்கள் இப்படி செய்தார்கள். தமிழக அரசு அவங்களுடைய வாக்குமூலத்தில் இது விடுதலை செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம், ஆளுநர் இப்படி செய்யாமல் இருக்கிறார் சுட்டிக்காட்டினார். இதில் குறுக்க தடை போட்டுக் கொண்டே இருந்தது இந்திய அரசு தான், அப்புறம் இந்த ஆளுநர் தான். இதுதான் நடந்தது. அவருக்கு எப்போனாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு என்று சொல்வது அறிவு கொத்த சிந்தனையே இல்லை. ஏன்னா ஆளுநர் அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார், அரசு இத்தனை நாளைக்குள்ள பதில் அளிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்க. ஆளுநர் காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிடுறார், அவர் இவர் கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிடம் போய் நிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்க. ஓராண்டு கழிச்சு போய்க்கலாமே. பேரறிவாளன் தான் அல்ல பெரிய சட்ட போராட்டம் நடத்தினது, அவர் தான் உள்ள இருந்து கொண்டு தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தினாரு, தொடர்ந்து அரசுக்கு வேலை கொடுத்துக் கொண்டே இருந்தார். இந்த ஆறு பேர் விடுதலையும் கூட அறிவு அந்த செயல் அந்த முயற்சியினுடைய தொடர்ச்சி தான். இந்த தடைகளை எல்லாம் ஒவ்வொன்னா உடைச்சிட்டார். ஒரு பக்கம் ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று அறிவு விடுதலையின் போது நான் கேட்டேன், இப்ப மீண்டும் கேட்கிறேன். யாரு கேட்டாலும் அவர் போக மாட்டாரு, விரட்டி அடிச்சாதான் போவார், நாகாலாந்தில் நடந்த மாதிரி நடக்கட்டும், அது ஒரு பக்கம். இவர்களைப் போலவே சிறையில் காலவரமின்றி வாடிக்கொண்டிருக்கிறது இதே ஆளுநர். இன்னும் பல பேருடைய கோப்புகள் இருக்கு. தமிழக அரசு விடுதலை செய்ய விரும்பி தீர்மானம் இயற்றி அனுப்பிய கோப்புகளை இவர் போட்டு வச்சிட்டு இருக்காரு இன்னைக்கும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் தோழர் தியாக அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியும் வெளிப்படுத்திருந்தீங்க. இந்த தீர்ப்பு குறித்த உங்களுடைய பார்வையையும். இது என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, அதில் எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. ஏன்னா பேரறிவாளனை விடுதலை செய்வதற்கு முன்னதாகவே இந்த வழக்கின் தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும் என்று நான் உறுதியாக கூறிக்கொண்டிருந்தேன். வேறு வழக்குகளெல்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன், இந்த வழக்கெல்லாம் நான் அப்படி சொன்னேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் என்பதற்காக அல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது உறுப்பின்படி மாநில அமைச்சரவை ஒரு முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்பினால் அதை ஏற்றுக்கொண்டு விடுதலை செய்துதான் ஆக வேண்டும் என்பது ஏற்கனவே பல தீர்ப்புகளில் உறுதியாக தெளிவுபடுத்தப்பட்ட ஒன்று. சட்டத்தினுடைய 161வது உறுப்பின்படி உச்சநீதிமன்றம் மாறுதாம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. பல வழக்குகளில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே வழக்கில் நளினிக்கான தண்டனை குறைப்பு தொடர்பாக சந்துரு வாதிட்டு உயர்நீதிமன்றத்தில் வாங்கிய தீர்ப்பிலும் இது தெளிவுபடுத்தப்பட்டது. ஆளுநருக்கு தன் விருப்பம் போல் முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையாது, அமைச்சரவை முடிவைத்தான் செயல்படுத்த வேண்டும் என்று தெளிவுபடுத்தப்பட்டது. இவ்வளவும் இருந்தும் இந்த வழக்கில் வேண்டுமென்றே அவர்கள் இப்படி செய்தார்கள். ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி 1918 செப்டம்பரில், அதுவும் அப்போ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த தீர்மானம் வந்துச்சு. அமைச்சரவை தீர்மானம் இயற்றி அனுப்பிய உடனேயே அவர்களை விடுதலை செய்திருக்கணும். அப்போ செய்யாமல் பொய்க்காரணங்களை சொல்லி இழுத்தடித்தார்கள். அதனால் அது உச்சநீதிமன்றம் அதை கேட்டது, என்ன காரணம்னு கேட்டது, என்ன நிலைன்னு கேட்டது. அவங்க ஆளுநர் பதவி என்பதற்காக ரொம்ப மதிப்பு கொடுத்து அமைச்சரை கேட்டு சொல்லுங்கள்னு தான் சொன்னாங்க, அரசிடம் தான் சொன்னாங்க. ஆளுநருக்கு நேரடியாக அவங்க ஒரு அறிவிக்கை கூட அனுப்பலை. அப்போ இவங்க எம்டிஎம்ஏ தான் காரணம்னு சொல்லி தமிழக அரசு போய் சொன்னாங்க, ஆளுநர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி. இந்த மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சின்னு சொல்லி ராஜீவ் கொலை தொடர்பான பன்னோக்கு ஆய்வு குழு தான் நாங்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லைங்கிறத நீதிமன்றம் நேரடியாக பார்த்துச்சு. அந்த கோப்புகளை வாங்கி பார்த்தாங்க, இல்லை ஒன்றுமே இல்லை. அப்புறம் நாங்கள் சட்ட வல்லுநர்களை கலந்து பேசுகிறோம்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஏற்கனவே சட்டம் தெளிவாக இருக்குது, அதில் ஒன்றும் வல்லுநர்கள் வந்து சொல்கிறதுக்கான இதே இல்லை. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை உறுதியாக எதிர்பார்த்தோம். அவர் உச்சநீதிமன்றத்தில் அவ்வப்போது நீதிபதி கருத்து சொல்லி கொண்டிருந்தார். தமிழக அரசு இதற்கு ஆதரவாக மனு கொடுத்தாங்க. இன்னும் அவங்களுடைய வாக்குமூலத்தில் இது விடுதலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆளுநர் இப்படி செய்யாமல் இருக்கிறாங்க சுட்டிக்காட்டினாங்க. இதில் குறுக்க தடை போட்டுக் கொண்டே இருந்தது இந்திய அரசு தான், அப்புறம் இந்த ஆளுநர் தான். இதுதான் நடந்தது. இந்திய அரசினுடைய தூண்டுதலில் இவர் செய்கிறாரு,
இல்ல இவர் முடிவுக்கு இந்திய அரசு ஆளுநர் ராஜினாமா செய்யணும் தெரியாதுங்கிறதுனால இங்கிலீஷ்ல எழுதினேன். ஒண்ணு இதுல கையெழுத்து போடு இல்லைன்னா விலகி போயிடு. ஏன்னா நான் என்ன கேட்கறேன், சட்டம் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா ஒரு ஆளுநருக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு, மனிதர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு இந்த விடுதலை செய்வதற்கு விருப்பம் இல்லைன்னா அவர் என்ன செய்யலாம், விலகி போயிடலாம்ல. அவரை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, நீ விலகி. ஆனா நீ பதவி வேணும், இந்த பதவியில் இருக்கணும்னா சட்டம் விதித்த கட்டளையின்படி நீ விடுதலை செய்துதான் ஆகணும், தவிர வேற வழியே இல்லை. அதில் முடிவெடுக்க வேண்டிய உடனடியாக முடிவெடுக்கணும், இந்த காலவரையறைக்குள்ள முடிவெடுக்கணுன்ற கட்டாயமும் அவருக்கு இல்லை. இல்லை, அதான் யாருக்குமே உடனடியாக முடிவெடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஆளுநர் அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார், அரசு இத்தனை நாளைக்குள்ள பதில் அளிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்க. ஆளுநர் காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிடுறார், அவர் இவர் கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிடம் போய் நிற்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்க. ஓராண்டு கழிச்சு போய்க்கலாமே, ஏன்னா இது அறிவு கொத்த சிந்தனை இல்லை. இது அவருக்கு எவ்வளோனால் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு என்று சொல்வது அறிவு கொத்த சிந்தனையே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே ரீசன் பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. இப்போ ரீசனபிள் டைம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு, ரீசனபிள் டைம் லிமிட் இருக்குல்ல. அமைச்சரவை தீர்மானம் இயற்றி அனுப்புனது, காலையில் கொடுத்துச்சு சாயந்தரம் விடலன்னு கேட்கல, ஒரு வாரம் ஆகலாம். அப்போ ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கும்போது கூட சொன்னார், ஒரு வாரத்திற்குள் இது முடிவாகிவிடும் என்று தான் சொன்னார். அதுக்காக நீங்கள் ஆண்டு கணக்கில் போட்டு வைத்துக் கொண்டு எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னால், இது ஏற்கனவே இந்த வழக்கில் கருணை மனுக்கள் காலதாமதப்படுத்தப்பட்டதால் தான் தண்டனை குறைப்பே வழங்கப்பட்டது. சதாசிவம் உட்பட அந்த நீதிமன்ற ஆயம் அப்போ சொன்ன தீர்ப்பு என்னன்னு சொன்னா, அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஆர்டினேட் டிலே இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். மறந்துடாதீங்க, அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது உறுப்பை நீங்க மீறுறீங்க. ஏன்னா 21வது உறுப்பு என்ன சொல்லுது, நீங்க ரீசனபிளா இருக்கணும்னு சொல்லுது, ரீசனபிள் டைத்துக்குள்ள செய்யணும்னு சொல்லுது. இப்படி நீங்க விளக்கமும் சொல்லாமல் காலவரம் பெற்று போட்டு வச்சால் இது அரசமைப்பு சட்டத்தை மீறுவதாகும்னு ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்புறம் இப்ப நாங்க எப்போனாலும் முடிவு எடுப்போம், நாங்க எப்போனாலும் வச்சிருப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த பதில போய் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம்ல. உச்ச நீதிமன்றம் இது ஒரு மிதமிஞ்சிய தாமதம்னு தான் குறிப்பிட்டு. ஆமா ஆமா, இது வந்து அளவுக்கு அதிகமான தாமதம். பலமுறை சுட்டி காட்ட பிறகும் உச்ச நீதிமன்றத்தில், நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, யூ கேனாட் சிட் ஆன் த ஃபைல்ஸ் சொன்னாங்க. இதை விட என்ன வேணும், கோப்புகளை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கா நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த விதமான ஒரு மனித இதுவும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் அவங்க வந்து 142வது உறுப்பை, நான் சொன்னேன் 31வது உறுப்பு அல்ல 142வது உறுப்பை பயன்படுத்தி விடுதலை செய்ய முடியும். 31 பயன்படுத்தி தான் இந்த தண்டனை குறைப்பு வழங்கினாங்க. இப்ப அது போல இந்த 142 என்பது அவங்களுக்கான சிறப்பு அதிகாரம். அதுலயே தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், நீதி முழுமையா கிடைக்கணும். ஒரு அதிகாரி பார்த்து தடுத்தான், இந்த உத்தரவு போக தாமதமானிச்சு, முதலமைச்சர் மறுபரிசீலனை கேட்கிற, இதுவுமே பண்ண முடியாது. இதுல 142 உத்தரவு போட்டீங்கன்னா செயல்படுத்தியே ஆகணும். அந்த உறுப்பை பயன்படுத்த அன்னைக்கு அறிவை விடுதலை செய்தார்கள். அதே ஏரணங்கள், ஒன்னும் புதுசா ஒண்ணுமே இல்லை. வாய்க்கு வந்தபடியெல்லாம் இங்கே வந்து வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் மூணு பேர் இந்த நாடு, மூணு பேர் அந்த நாடு, இவங்க வெளியே போனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இங்கே கேள்வி. சட்ட சிக்கல் இருந்துச்சு இல்லைனா அந்த இந்த விஷயங்கள்லாம் இல்லை. இது இது எதுவுமே சட்ட சிக்கலே கிடையாது. நீங்கள் ஒரு இந்த நாட்டு குடிமகன் அல்லது அயல் நாட்டு குடிமகன் யாராக இருந்தாலும் கொலை செய்தால் 302வது உறுப்பு தானே, என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் திருநாளும் குற்றம், இவன் திருநாளும் குற்றம் தானே? நிச்சயமா. வெளிநாட்டுக்காரன் திருந்தா குற்றம் இல்லை, இந்த நாட்டுக்காரன் திருந்தா குற்றமா? அதே போலதான தண்டனையும். சரி, அது மட்டும் இல்ல, 26 பேர்ல 19 பேரை உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்தது இல்லையா? அந்த 19 பேர்ல அயல் நாட்டவர் இருந்தாங்க, இந்த நாட்டவர் இருந்தாங்கல்ல, விடுதலை பண்ணாம விட்டுட்டீங்களா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சு விடுதலை பண்ணியாச்சு இல்ல? அது போலதான் இருக்கும். அதனால இது எதுவுமே சிக்கல் இல்லாத சிக்கல்களை எல்லாம் கண்டுபிடித்து கண்டுபிடித்து முன்ன கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு நீண்ட சட்ட போராட்டம், அதுல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. மத்திய மாநில அரசுகள் யார்கிட்ட அதிகாரம் இருக்கு, பல விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இப்ப இன்னைக்கு 7 பேர் விடுதலைங்கிறது முழுமையடைஞ்சிருக்கு அப்படின்றது. எந்த அளவுக்கு நீங்க இந்த இந்த விஷயத்துல தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தீங்க, தொடர்ந்து போராட்டங்கள்லயும் பங்கேற்று இருந்தீங்க, கருத்துக்களை பதிவிட்டு வந்தீங்க, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஆறுதலான ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு? உண்மையில ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன நம்ம கவலையோட யோசிக்கிறோம்னா, இந்த இழந்த ஆண்டுகள் யார் திருப்பி கொடுப்பாங்க? அவங்களுக்கு வாழ்க்கையின் வசந்தத்தை பூரா சிறைக்குள் செலவிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அளவு மீறி அத்துமீறி அவர்கள் வைக்கப்பட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையோ பொய்யோ அது வேற செய்தி. உண்மையினும் வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் கூட
இது ஒரு அத்துமீறிய ஒரு தண்டனையாக போயிடுச்சு. போய் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை இந்த தமிழ் சமூகம் கொடுக்கணும், தமிழக அரசு கொடுக்கணும், அவர்களுக்கு வந்து இந்த சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கு. கட்டுப்பாடுகளோடோ கட்டுத்தலைகளோடோ அல்ல, எல்லாரைப் போல விடுமை பெற்ற மனிதர்களாக அவங்க வாழ்வதற்கு, அவங்க விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு, தொழில், அவங்களுடைய பணி, அவங்களுடைய படிப்பு எல்லாவற்றுக்கும் தமிழக மக்கள் சார்பில் தமிழக அரசு துணை நிற்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பை படிப்பனையாக கொண்டு இப்போ ஒரு பக்கம் ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று அறிவு விடுதலையின் போதும் நான் கேட்டேன், இப்போ மீண்டும் கேட்குறேன். யார் கேட்டாலும் அவர் போக மாட்டார், விரட்டி அடித்தாதான் போவார்னா அது வேற செய்தி, நாகாலாந்தில் நடந்த மாதிரி நடக்கட்டும், அது ஒரு பக்கம். அது இந்த ஒரு ஆளுநர் பற்றிய பிரச்சனை அல்ல, ஆளுநர் என்ற பதவி என்ற நிறுவனம் அரசமைப்பு எல்லாத்த பற்றிய கேள்வி, அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களைப் போலவே சிறையில் காலவரமின்றி வாடிக்கொண்டிருக்கிறவர்கள், இதே ஆளுநர் இன்னும் பல பேருடைய கோப்புகள் இருக்கு. தமிழக அரசு விடுதலை செய்ய விரும்பி தீர்மானம் இயற்றி அனுப்பிய கோப்புகளை இவர் போட்டு வச்சிட்டு இருக்கார். இன்னைக்கும் அவர்களை விடுதலை செய்யணும். குறிப்பாக 25 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் கிடக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகள் இருக்கிறாங்க, நீங்க அங்க ஒரு குழு போட்டிருங்க, இங்க ஒரு குழு போட்டிருக்கலாம், காலம் கடத்தக்கூடாது. நான் சொல்றது சட்டப்படி விடுதலை தான், நான் கதவை திறந்து விட்டு கூட்டிட்டு வருவேன், சோரேறி குதிச்சு கூட்டிட்டு வருவேங்கிறலாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது. சட்டப்படியான விடுதலை, சட்டப்படி விடுதலை செய்ய முடியும். நாளைக்கு கதவு திறக்க முடியும் நான் சொல்ல, என்ன செய்ய முடியும், நீங்கள் அமைச்சரவை கூட்டுங்கள், கூட்டி 161வது உறுப்பின்படி யார் யாருக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு தீர்மானம் எடுங்க, அதை மீண்டும் ஆளுநருக்கு அனுப்புங்க. இந்த ஆளுநருக்கு அனுப்பி குறிப்பிட்ட காலத்திற்குள் முடியவில்லையே, நீங்களே அரசு நீதிமன்றத்துக்கு போங்க, இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தோம் இவருக்கு செய்யலைன்னு சொல்லி. இரண்டாவது, 345வது உறுப்பின்படி யாருக்கு விடுதலை வழங்க முடியுமோ அவர்களுக்கான அந்த வழக்கை நீங்க என்ன பண்ணணும், அமைச்சரவையில் தீர்மானம் போடுங்க, இந்திய அரசிடம் கேளுங்க, ஒப்புதல் கேளுங்க, ஒப்புதல் மறுத்தால் நீதிமன்றத்துக்கு போகலாம், அவங்களும் போகலாம் நம்மளும் போகலாம். இந்த நடைமுறைகளை ஆரம்பிக்காம இருக்காங்களே, ஏதோ ஒரு குழு போட்டிருக்கிறோம் குழு போட்டிருக்கோம்னு சொல்றாங்க, அந்த குழு கூடுனுச்சா என்ன ஆலோசனை சொல்லி, ஒன்றும் யாருக்கும் ஒரு குழப்பமே வேண்டாங்க. நாடு விடுதலையா இத்தனை ஆண்டுகளாச்சு, குடியரசாக இத்தனை ஆண்டுகளாச்சு, இந்திய தண்டனை சட்டம் இயற்றி அதை விட அதிகமான ஆண்டுகளாச்சு, இந்த தண்டனை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம், சிறை சட்டம் தொடர்பான நிறைய தீர்ப்புகள் வந்துடுச்சு, எங்களை கேட்டால் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். உண்மைதான், இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது KAK சட்ட அமைச்சராக இருக்கும்போது 161 விடுதலை செய்ய முடியும் என்பதை சுட்டிக்காட்டி நான் ஒரு சட்டக்குறிப்பு கொடுத்தேன், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு 10 ஆண்டு கழித்த பெண் கைதிகள், 12 கழித்த ஆண் கைதிகளை 3 ஆண்டு தொடர்ந்து விடுதலை பண்ணாங்க. எம்ஜிஆர் அண்ணா நூற்றாண்டுக்கான விடுதலை செய்தியின் போது கலைஞர் என்கிட்ட கலந்துகிட்டாரு, அப்ப 7 ஆண்டு பிரச்சனை, ஒரு பிரச்சனையுமே இல்லை, இஎம்எஸ் 57 7 ஆண்டு கழித்தவர்களை விடுதலை செய்திருக்கிறாரு, நீங்க கொடுங்க என்ன வருதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செய்ய சொன்னோம். அது போல இவங்க கேட்டா நம்ம சொல்ல தயாரா இருக்கும், எப்படி இந்த விடுதலை 25 ஆண்டு 30 ஆண்டு ஒருத்தர் சிறையில் கிடந்தானா என்ன அர்த்தம், முல்லா குழு அறிக்கை இருக்கு 8 ஆண்டுக்கு மேல் தேவையில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு 8 ஆண்டுக்கு மேல் தேவையில்லை, 8 ஆண்டு வேணாம் 10 ஆண்டு, பழையபடி 14 ஆண்டு, 433 14 ஆண்டு இருக்கு குறைந்தபட்சம், அதையாவது செய்யுங்க. இப்படி போட்டு காலவரம்பின்றி அடைச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்கு பயன்படும், இது ஒரு ரே ஆஃப் ஹோப்னு சொல்லுவாங்க, எந்த தண்டனையிலும் ஒரு தொலைதூரத்தில் வந்து ஒரு நம்பிக்கையின் கீற்று தெரியணும், அதுதான் மனிதன் திருந்துவதற்கான வழி. சிறையில் இருந்து கொண்டே அறிவு இதை செய்தார், பேரறிவாளன் தான் அல்ல, பெரிய சட்ட போராட்டம் நடத்தினது அவர்தான், உள்ள இருந்து கொண்டு அவர் தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தினாரு, ஒவ்வொரு சட்டங்களையும் பயன்படுத்தினாரு, அரசை போட்டு தொடர்ந்து அரசுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த 6 பேர் விடுதலையும் கூட அறிவு அணியுடைய அந்த செயல் அந்த முயற்சியினுடைய தொடர்ச்சி தான். அவர் இதெல்லாம் இந்த இந்த தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா உடைச்சிட்டாருங்க, ஒவ்வொரு இதாக உடைச்சிட்டார். இப்போ என்னோடு வாரந்தோறும் பேசுவார் சிறையில் இருந்தபடியெல்லாம், ஆனால் இன்னும் செஞ்சிருக்கிறோன்னு எனக்கு சொல்லுவார், வெளியில் என்னென்ன செய்கிறோங்கிறத சொல்லுவார், எல்லாத்தையும் சட்டப்படி செய்தார், உரையாக அனுமதி பெற்று செய்தார். இப்போ என்கிட்ட ரகசியமாலாம் பேசலை, அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்கி 9 நிமிடம் அதுக்குள்ளே பேசணும்னா பேசுவார், அது மாதிரி அதை அந்த ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இதை செய்தார். இதன் மூலமாக அவருக்கு மட்டுமல்ல, இந்த வழக்கில் 6 பேருக்கு மட்டுமல்ல, இந்த சிறையில் இப்போது வாடிக்கொண்டிருக்கிற, எதிர்காலத்தில் சிறையில் அடைபெற்றிருக்க போகிற நீண்ட தண்டனை கைதிகள் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை ஒளியை அவர் ஏற்றி வைத்திருக்கு. நீங்க இன்னைக்கும் கூட ஆளுநர் பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும்ன்றீங்க, தீர்ப்பு வந்துருச்சு, 6 பேர் விடுதலை ஆகிறாங்க, இதன் பிறகும் ஏன் அவரை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்க வேண்டிய அளவுக்கு என்ன இருக்கு இதுல? இல்லை, ஏன் ஒரு நீதிமன்றம் ஒருத்தரை கண்டிக்குது, நான் ஒன்று கேட்கிறேன்,
முதலமைச்சர் ஒரு காரியத்தை செய்கிறார், அதை உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது. என்ன சொல்லி கண்டிக்குது? ஏதோ ஒரு பிழைனா, சாதாரண பிழை, நீங்கள் உவர பிழை, இந்த செய்தியை நீங்கள் கவனிக்க மறுத்துட்டீங்க, இந்த கதை தாமதப்படுத்திட்டீங்க. ஆனால் இங்கே வர்ற வார்த்தை என்னன்னா, தி கவர்னர் ஹஸ் கமிட்டட் எ கான்ஸ்டிடியூஷனல் எரர். இதுதான் உச்சநீதிமன்றத்தோட வார்த்தை. அரசமைப்பு நோக்கில் நீங்கள் பிழை செய்திருக்கிறீர்கள்னு சுட்டிக்காட்டுது. நீங்க நான் பிழை செய்யலைன்னா பிழை செய்யலைன்னு சொல்லுங்க. ஏன் வெளியே வரமாட்டேங்க, நீங்க விளக்கம் சொல்லுங்க. இல்லை பிழைதான் செய்திருக்கிறீர்கள்னா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்க முடியும், பதவிலைக்கு தான் ஆகணும். அதை கேட்கணுங்கிற, நான் கேட்டால் பத்தாது, அமைச்சரவை கேட்கணும், கட்சிகள்லாம் கேட்கணும், தமிழ்நாட்டு மக்கள் கேட்கணும், பதவி விலகணும். அவர் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப திருமாவளவன் உள்ளிட்டவர்கள்லாம் ஆளுநரை விமர்சிச்சிருக்காங்க, வைகோ உள்ளிட்டவர்களும் விமர்சிச்சிருக்காங்க. நம்ம ஆளுநரோடு இருக்கிற பகை விரோதம் வேறு காரணங்களுக்கெல்லாம் நம்ம கேட்கல. நீங்கள் ஒரு மனித உரிமையை சார்ந்த துறையில் உங்கள் கடமையை சரியாக செய்யலை. ஆளுநர் என்ன செய்யணும்? ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று, ஹீ ஷுட் ப்ரொடெக்ட் த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பை பாதுகாக்கும். நீங்கள் அமர்த்தியது, உங்களை அமர்த்தியது மத்திய அரசாக இருக்கலாம், ஆனால் அமர்த்தியவர்களுக்கு சேவை செய்வதற்காக நீங்கள் இங்கே இல்லை. ஆளுநர் அதை செய்யணும். இரண்டாவது என்ன செய்யணும்? ராஜமன்னார் குழுவில் தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் இந்திய அரசின் பிரதிநிதி என்று கருதாமல் தமிழக மக்களின் நலன் காக்க வேண்டியவர் என்ற உணர்வோடு செயல்படணும்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே இல்லையே இவர்கிட்ட. சட்டத்தையும் மதிக்கிறதில்ல, தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் மதிக்கிறதில்ல. இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம எப்படி அப்படி ஒரு முடிவு? ஒரு விஷயத்தை வச்சு போகலையே நம்ம. நீங்களே சொல்றீங்களா, ஒரு விஷயம் நீட் இல்லையா, துணைவேந்தர்கள் சிக்கல் இல்லையா, அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிற கருத்துக்கள் இல்லையா, அவர் தெளிவான ஒரு சார்பை வெளிப்பட்டு கொண்டிருக்காருங்க. குடியரசு தின வாழ்த்து சொல்லும் போது என்ன சொன்னாரு? ஸ்ரீராமனின் இதயத்தில் குடியிருப்பவர்கள் நம்மளே எல்லாம் இல்லையா. இப்போ ஸ்ரீராமனின் இதயத்தில் குடியிருக்காதவர்களுக்கெல்லாம் நம்மளாம் என்ன அனுமானா? குடியிருக்காதவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் வாழ்கிற உரிமை கிடையாது, இந்த நாட்டு குடிமக்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் குடியரசு இல்லையா? அப்போ இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, கிறித்தவர்களுக்கு கிடையாது, ஸ்ரீராமனை வணங்காத சைவர்களுக்கு கிடையாது, என்னை போன்ற கடவுள் மறுப்பாளர்களுக்கு கிடையாது, இதான் இந்த நாடு அவர் சொல்லியிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள மனிதர் எப்படிங்க ஒரு மதச்சார்பற்ற அரசமைப்பை பாதுகாப்பார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்திய அரசமைப்பினுடைய எல்லா அடிப்படைகளுக்கும் இவர் விரோதமானவர், மதச்சார்பின்மைக்கு எதிரானவர், கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானவர். நீங்கள் இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு தான் இந்த வழக்கெல்லாம், இது பொதுவாகவே அவருடைய போக்கு. நாகாலாந்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு இவரே அங்கே போய் உளவு வேலை பார்த்து கொண்டு அந்த நாகாலாந்து அரசியல் தலைவர்களை பிரித்தாடுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு தானே அவர் பிரிய பிரச்சாரத்தில் ஒரு பத்திரிகையாளர் கூட கலந்துக்கலையே நாகாலாந்தில். இவருக்கு ஒரு யாருமே கிடைக்கலையே உங்களுக்கு. இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதரால் இருக்கிறாரு, ஒரு RSS பிரதிநிதியாக செயல்படுறார் ராஜ்மோகனில் உட்கார்ந்து கொண்டு, அதான் உண்மை. அப்போ அவர் விலகச் சொல்கிறத தவிர நமக்கு என்ன வழி இருக்குது? வேற என்ன செய்யலாம் நம்ம? நன்றி சார், உங்களுடைய இணைப்பு நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. எம் சக்தி வேலி இயக்கத்தில் பரத், கே.எஸ். ரவிக்குமார், வாணி போஜன் நடிக்கும் மிரல் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.